குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பூஜா டிப்ஸ் பார்க்க போறோம். பூஜா டிப்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோவை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க கலைவாணி. இன்னைக்கு நம்ம பூஜா டிப்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்றதுக்கு என்ன பண்றது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு குடும்பத்துல வந்து கணவன் மனைவி பேச்ச கேட்காதப்பவும் மனைவி கணவன் பேச்ச கேட்காதப்பவும் சில பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டைகளும் இன்னல்களும் வரும். இது அவங்களோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் இல்ல, இது குடும்பத்தையும் பாதிக்கும். நான் சொல்றத கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வருத்தப்படுவாரு, கணவர் சொல்றது கேட்க முடியலையேன்னு மனைவி வருத்தப்படுவாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு லைஃப் போயிட்டு இருக்கோம். கணவன் வந்து மனைவி வந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாரு. அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த பூஜா டிப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண போறது வந்து மகாலட்சுமிக்கு தான் இந்த பூஜையை நம்ம பண்ண போறோம். முக்கியமா ஏன் மகாலட்சுமிக்கு இந்த பூஜையை பண்றோம் அப்படின்ற ரீசனும் நான் உங்களுக்கு சொல்றேன். மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா, தன்னோட கணவரான விஷ்ணுவை பிரிய முடியாம எப்பவுமே கூடையே இருப்பாங்க. அவர் எடுத்த எல்லா அவதாரங்கள் கூடயும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்கள நினைச்சு நம்ம இந்த பூஜையை பண்ணும் பொழுது கணவன் மனைவியோட உறவு வந்து மேலோங்கி இருக்கும். மனைவியோட பேச்ச கணவன் கேட்பாரு, கணவனோட பேச்ச வந்து மனைவி கேட்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லறமும் சிறப்பா அமையும். அதனாலதான் மகாலட்சுமிக்கு இந்த பூஜையை நம்ம பண்ண போறோம். இது வந்து நீங்க 9 வாரம் இல்ல 11 வாரம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் இது கூடயே இன்னொரு பரிகாரமும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, 6 to 7 வந்து சுக்கர ஓரை. காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இந்த மாதிரி நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சந்நிதியில சுக்கர பகவானை நினைச்சு 6 to 7 இதே மாதிரி நான் சொல்ற மெத்தட்லயே நீங்க வந்து நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மங்களகரமான வாழ்க்கை அமையும். அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது அகலே வாங்கிக்கங்க. நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், புது அகல் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. எப்பவுமே எரியற இடத்துல வைக்க கூடாது, அதனால நான் வைக்கல. வீட்டுல நம்ம விளக்கேற்றும் பொழுது இந்த மாதிரி தாமரை பூ தான் போடணும். ஏன்னா மகாலட்சுமிக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு பிடிச்ச தாமரை பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கு ஏத்திக்கங்க. மகாலட்சுமிக்கு ஏத்துறதுனால வடக்கு நோக்கி ஏத்துனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். வடக்குல இதே மாதிரி 2 தீபங்களை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கல்கண்டு போட போறோம். ஏன்னா கல்கண்டு போட்டு ஏத்துனீங்கன்னா ரொம்பவே அது சிறப்பா இருக்கும். இப்ப இதுல நம்ம நெய் விட போறோம். இந்த மாதிரி நெய் போட்டு எனக்கு மஞ்சள் திரி வந்து 2 தான் கிடைச்சது, என்கிட்ட இல்ல, நான் வந்து திரிச்சு வச்சிருந்தேன். இந்த மாதிரி மஞ்சள் நிற திரியிலதான் நீங்க விளக்கு போடணும். ஒத்த திரியா போடக்கூடாது, ரெட்டை திரியா போட்டுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு திரி போடுறேன். இந்த மாதிரி ரெட்டையா திரிச்சு நீங்க வந்து விளக்கு போடணும். இந்த மஞ்சள் திரி வந்து உங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு இப்ப இந்த மாதிரி மஞ்சள் திரி கிடைக்கல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல இருக்க வெள்ளை பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. அதுல வந்து மஞ்சளை நல்லா தடவிட்டு வெயில காய வச்சிங்கன்னா அது சூப்பரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க மஞ்சள் திரி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப விளக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து வெறுமனை ஏத்தக்கூடாது, விளக்குக்கு தீபத்துக்கு வந்து எப்பவுமே பூ போடணும். அதனால 2 பூ வந்து போட்டுக்கோங்க. மல்லிகை பூ போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம்,
ஏன்னா மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ தாமரைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போறோம். இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு நீங்க விளக்கேத்திட்டு சின்னதா ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். எப்பவுமே வந்து சுவாமிக்கு விளக்கேத்திட்டு நம்ம சும்மா அவங்களை வணங்கக்கூடாது. அதனால அவங்களுக்கு பிடிச்ச கல்கண்டு கூட நீங்க வச்சு சுவாமிய வழிபட்டுக்கலாம். கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியோட படம் இருந்ததுன்னா மகாலட்சுமியோட படம் வச்சுட்டு கீழே நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகாலட்சுமியோட படம் மேல இருக்கு, நாங்க எப்படி ஏத்துறது அப்படின்னா உங்களோட பூஜை ரூம்ல கால்படாத இடத்துல இந்த கோலத்தை போட்டு இந்த மாதிரி நீங்க ஏத்திக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊத்தி ஏத்துற நெய் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான நெய்யா இருக்கணும். நீங்க வந்து இப்ப கடைகள்ல எல்லாம் கிடைக்குது நெய்யின்னு கொடுப்பாங்க, ஆனா அதை ஓபன் பண்ணீங்கன்னா வெறும் வந்து எண்ணெய் சிகிடு வாசனை தான் வரும். அதை விட்டு ஏத்தக்கூடாது. அப்படி எங்களால நெய் விளக்கு ஏத்த முடியாது அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்திக்கங்க. ஆனா அந்த நெய்யை ஊத்தி தயவு செய்து ஏத்திடாதீங்க. அப்புறம் இந்த பூஜைக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது உங்களுக்கு பலனா கிடைக்காது, பாவமா கிடைச்சிடும். அதனால இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க வந்து நவகிரகத்துக்கு கோவில்ல போய் விளக்கு போடுங்க. அங்க வந்து தாமரைப்பூ போட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும்னா இந்த மாதிரி விளக்கு ஏத்திட்டு பூ போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வாங்க. 11 வாரங்கள் நீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க கணவர் வந்து உங்க பேச்ச கேட்பாரு, மனைவி வந்து உங்களுடைய பேச்சு கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கண்டிப்பா இத எல்லாருமே செய்து பாருங்க. ஏன்னா இது வந்து எங்க கோவில்ல இருக்க ஐயர் வந்து எனக்கு சொன்னது, அதை இப்ப நான் அவளோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால இந்த பூஜையை எல்லாருமே செய்து பலன் பெறணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.